வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய ஒரு தக்காளி தோசை இல்லைன்னா அடை, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா 2 தக்காளி, அதை கட் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்க போகிறோம். இது மட்டும்தான் நமக்கு அரைக்கிற வேலை. இதை நம்ம எடுத்துட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். 1 கோதுமை மாவுக்கு 1/2 அரிசி மாவு சரியாக இருக்கும். அப்புறமே வெங்காயம், கேரட், தேங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம 1 கோதுமை மாவு, நம்ம சப்பாத்திக்கெலாம் போடுற அதே கோதுமை மாவு, 1/2 வந்து அரிசி மாவு, மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம், மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து வடிகட்டி நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டுறதுனால இன்றைக்கி தோல் எடுக்கல. இதை நம்ம திருப்பியும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு திருப்பியும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். நான் வந்து போன வாட்டி இதே இதில் வந்துட்டு பொட்டேட்டோ போட்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். லைட் புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவுக்கு 2 தக்காளி வந்து போதுமானதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா இன்னும் 1 தக்காளி 2 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ வந்து தோசை மாவு பதத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வெங்காயம், வெஜிடேபிள்ஸ்லாம் நம்ம சேர்க்கும் போது அடை மாவு பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டக்குனும் செஞ்சிடலாம். கலரும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் வந்து பல்லு பல்லாவும் சேர்த்துக்கலாம், திருவையும் சேர்த்துக்கலாம். பல்லு பல்லாக சேர்க்கும் போது ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டும் இஞ்சியும் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் கண்டிப்பாக தேங்காயும் வெங்காயமும் நிறையா சேர்த்தாக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் நல்ல வாசமாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்கு நம்ம செய்யக்கூடிய அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடு வந்து தோசைக்கல்லை காய போட்டுடலாம். இது வந்து தேங்காய் வெங்காயம்லாம் இருக்கிறனால நமக்கு தோசை மாதிரி ஃபுல்லாக வார்க்க வராது, அடை மாதிரி நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எவ்வளோ தின்னா பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னா நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து 2-3 நிமிஷம் டைம் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 எண்ணெய் ஊற்றி சுட்டி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான தக்காளி அடை தோசை ரெடி ஆகிடும். இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் நெய்யும் வெல்லமும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இன்றைக்கி வந்து டின்னருக்கு நான் செஞ்சுருந்தேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.